ஹாய் குட்டீஸ், எல்லோரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? குறையா நிறையா அப்படிங்கிற ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் செய்கிற வேலையை சரியாக செஞ்சு முடிக்கணும். அப்படி செஞ்சதுனால என்ன ஆச்சுன்னு பார்ப்போமா? ஒரு ஊரில் ஒரு ஏழை இருந்தாராம். அவர் தன்னோட அன்றாட தேவைக்காக ஒரு நதியில் போய் தண்ணி எடுத்துட்டு வருவாராம். தன்னோட ரெண்டு பானைகளை எடுத்துகிட்டு போய் தான் அவர் நதியிலிருந்து தண்ணி கொண்டு வருவாராம். ரெண்டு பானைகளையும் ஒரு கயிறோட ரெண்டு முனைகளில் கட்டிட்டு அதை தன்னோட தோளில் போட்டு தான் அவர் தண்ணி கொண்டு வருவாராம். அப்படி அவர் தினமும் கொண்டு வரையில் ரெண்டு பானைகளில் ஒரு பானையில் ஒரு சின்ன துளை இருந்திருக்குது. அந்த துளை இல்லாத பானையில் கொண்டு வர்ற தண்ணி முழுவதுமாக அவர் வீட்டுக்கு வந்து சேருது. ஆனால் துளை உள்ள பானையில் கொண்டு வர்ற தண்ணி பாதியாக குறைஞ்சி அவருக்கு கொண்டு வர தண்ணியில் பாதி தான் வீட்டுக்கு வந்து சேருது. இப்படி அவர் 2 வருஷமாக இந்த துளை உள்ள பானை ஒரு பக்கமும் துளை இல்லாத பானை ஒரு பக்கமும் போட்டு செமந்து கொண்டு வந்து தண்ணியை புழங்கிட்டுருக்காரு. 2 வருஷம் கழித்து அந்த பானை கேட்டுச்சான். எஜமானரே, அந்த அவனோட பானை பார்த்தீங்கன்னா துளை இல்லாமல் இருக்குது. அதனால் அவன் நீங்கள் கொண்டு வர தண்ணி முழுவதையுமா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் என்கிட்ட சின்ன துளை இருக்கிறதுனால நீங்கள் கொண்டு வர தண்ணியில் பாதியை நான் கீழே சிந்திடுறேன். மிச்சம் கொஞ்சமான தண்ணி தான் உங்களுக்கும் கிடைக்குது. அதனால் உங்களுக்கு வேலைப்பளுவும் ஜாஸ்தியாகுது. என்னாலையும் தண்ணியை முழுமையாக கொண்டு வர முடியல. நீங்கள் ஏன் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து என்னோடய துளையை சரி செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டுச்சான். இந்த எஜமானர் அதுக்கு ஒரு பதிலுமே சொல்லலையாம். அடுத்த நாள் அந்த நிறையல்ல பானை, அதாவது துளை இல்லாத பானை கேட்டுச்சான், பாத்தியா என்னத்தான் எஜமானர் நிறைவானவனாக சொல்கிறாரு, நீ சரியான குறையுள்ளவன், உன்னால் தண்ணியை முழுமையாகவே கொண்டு வர முடியல, அதனால தான் எஜமானர் ஒரு பதிலுமே சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு அந்த நிறைவான பானை சொல்லிச்சான். எஜமானர் இதை கேட்டுட்டு சொன்னாராம், குறையுள்ளவனே நீ கவலைப்படாத, நான் இன்னைக்கு ஒரு உதாரணத்தை உனக்கு காட்டுறேன், எதனால் நான் உன்னோட துளையை சரி செய்யலை அப்படின்னு நீ இதிலிருந்தே புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொன்னாராம். வழக்கம் போல் தண்ணி எடுக்கிறதுக்கு போனாராம். தண்ணி எடுக்கிறதுக்கு போயிட்டு திரும்ப வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடிகள் இருந்துதான். இந்த துளை உள்ள பானை சொல்லிச்சான், ஏன் எஜமானரே இன்றைக்கும் தான் தண்ணி சிந்துது, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த எஜமானர் சொன்னாராம், உன்னோட துளையிலிருந்து தண்ணீர் வெளியேறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீ உன்னோட துளையிலிருந்து சிந்துற தண்ணி விழும் இடத்துல எல்லாமே நான் பூச்செடிகளோட விதையை போட்டு வச்சிட்டேன். இந்த 2 வருஷமாக தண்ணி கொண்டு வரும்போது சிந்தின தண்ணியிலிருந்து தான் இவ்வளோ அழகான பூச்செடிகள் எல்லாம் பூத்திருக்கு. இந்த பூக்களை எல்லாம் கொண்டு போய் நான் பாதியே என்னோட வீட்டை அலங்காரம் பண்ணிடுறேன், மிச்சத்தை வியாபாரம் செய்கிறேன். வியாபாரம் செய்கிறதுனால எனக்கு நிறைய பணமும் கிடைக்குது. அதுவும் கூட நான் உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுனால எனக்கு தண்ணி எடுக்கிற வேலையும் முடியுது. அதனால் நீ வருத்தப்படாத, உன்னால் எனக்கு நிறைய வருமானம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னதும் இந்த குறையுள்ள பானை ரொம்ப வெட்கப்பட்டதை எண்ணி, நாம் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், நாம் எதுக்காக வெட்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த நிறைவான பானைக்கிட்ட சொல்லிச்சான், பாத்தியா என்னால் தான் எஜமானர் நிறைய பூச்செடிகளை நட்டிருக்காரு, நான் தான் அந்த பூச்செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியிருக்கேன், அதனால தான் அவருக்கு நிறைய வருமானம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ அந்த நிறையுள்ள பானை மூஞ்சி தூக்கி வச்சுக்கிச்சான். அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் செய்கிற வேலையை நாம் சரியாக செஞ்சு முடித்தோன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா குட்டீஸ், நான் உங்களை இன்னொரு கதையில் பார்க்குறேன். பாய்.